வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருப்பதி ஃப்ரீ தசருக்கான டோக்கன் ஆன்லைனில் எப்படி நாம் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ நம்ம திருப்பதி தேவஸ்தான் வெப்சைட்டில் இருக்கோம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ தர்சன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த டேட்டில் எந்த டேட் வரைக்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கான டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கான டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலையில் ஒன்பது மணிலேருந்து நீங்கள் தேவஸ்தான வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டோஸ் கொரோ வேக்சின் நீங்கள் போட்டிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் ரெண்டு டோஸ் போடலை அப்படின்னா கொரோனா டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் கோவில் போகிறதுக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால கொரோனா டெஸ்ட் பண்ண நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அலோ பண்ணுவாங்க ஒன்று இருந்தாலும் உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியும் இப்போ ஃப்ரீ எப்படி நாம டிக்கெட் புக் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம லாகின் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் மெனுவில் போயிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடில் மெனு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க சர்வதர்ஷன் டோக்கன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேலண்டர் காமிக்கும் இந்த கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே கோட்டா இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை க்ரீன் கலரில் காமிக்கிறது எல்லாமே கோட்டா உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் சப்போஸ் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த டேட்டில் போகணுமோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி அப்படின்னா புக்கிங் ஃபார் செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை மற்றவங்களுக்காக புக் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கிங் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் யார் யாரெலாம் போகிறீங்களோ அவங்களுடைய நேம் அவங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்ததாக நீங்கள் எந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படின்றத கேட்கும் அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டோக்கனை புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் வந்து இருபத்தி நாலாந்தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இருபத்தி நாலாம் தேதி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே நீங்கள் கோட்டா ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களால் ஈஸியாக புக் பண்ணிக்கவும் முடியும் இந்த வீடியோவில் ஃப்ரீ தர்ஷனுக்கான டிக்கெட் எப்படி வந்து தேவஸ்தான வெப்சைட்டில் வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்